ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது மேட் கேமர்ஸ் அஃபிஷியல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொன்னோம், டோர்னமெண்ட்டோட வின்னர் யாரோ அதை மட்டும்லாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த டைம் எவ்வளோ பொசிஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் பற்றி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட்டில் லாஸ்ட் டே நேற்று பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ மொத்தமாக ஃபைனலில் பார்த்திங்கன்னா 6 மேட்ச் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 6 மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அதாவது 24 பார்த்திங்கன்னா 3 மேட்ச், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று 3 மேட்ச். ஸோ 3 மேப்பே இருந்துச்சு, பர்முடா பல்லுக்கு பருக்கட்டி அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கல்லாரி. ஸோ மூணுமே இருந்துச்சு. அந்த மூணுலேயும் பார்த்திங்கன்னா எடுத்த பாயிண்ட்ஸை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் வின்னர் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து அஃபிஷியல் பாயிண்ட்ஸ் டேபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா மேடம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 7th to 12th பொசிஷன் வந்திருக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 200 பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஸ்கூலு. அது கீழே இருக்குங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ் ஸ்கூல் அதிகமாக இருக்கும். நம்ம டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் லீக்கில் பார்த்திங்கன்னா 27 குரூப் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14 குரூப்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 குரூப்பாக மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து செமிஃபைனல்ஸ்க்கு 3 குரூப். இந்த 3 குரூப்பில் இருந்து பார்த்திங்கன்னா டாப் 4 செலக்ட் பண்ணி ஃபைனல் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபைனல் செலக்ட் பண்ணிருக்க டீம் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்தெந்த டீம் தான் ஃபைனலில் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துர்லாம். ஏன்னா பார்த்திங்கன்னா 300 டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 டீம்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஃபைனல் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாம் எல்லாத்துக்குமே. எல்லாருமே ஒரு நல்ல கேம் ப்ளே கொடுத்தா பார்த்திங்கன்னா ஃபைனல் வரைக்கும் செலக்ட் ஆகி வந்திருக்காங்க. ஸோ அந்த டீம்ஸ்லாம் பார்த்துடலாம். 7 ஷாட் TGBSG ஸ்போர்ட்ஸ் டீம், S1X, NFG ஸ்போர்ட்ஸ், ஜேம்ஸ் பாண்ட், டேமேஜ், வென்னின் பிளாக், ஜல்லிக்கட்டு புல்ஸ் டீம், ஃபார்மர்ஸ், வில்லன்ஸ் அண்ட் TGB சிங்கம், டெஸ்ட்ராயர்ஸ். ஸோ இந்த 12 டீம்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம கூட ஃபைனலுக்கு வரைக்கும் மூவ் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இந்த 12 டீம்ஸில் யார் யார் எத்தனாவது பொசிஷன் எடுத்துக்கிறாங்க, ஸோ யாருக்கு பார்த்திங்கன்னா அந்த பூயா அதாவது டாப் 1 பொசிஷன் யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிவங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 12th டீம் பார்த்துடலாம், எந்த டீம் பார்த்திங்கன்னா 12th பொசிஷன் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 12th பொசிஷன் பிடிச்சிருக்கிறது யாருன்னா நம்மளோட டெஸ்ட்ராயர்ஸ் டீம் தான். ஸோ வித் 31 பாயிண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா 12th பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கேம் ப்ளே கொடுத்தாங்க லீக் மேட்சஸில். ஸோ ஃபைனலில் பார்த்திங்கன்னா ஃபைனலிஸ்ட்மே நல்லா ப்ளே பண்ணாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 12th பொசிஷன் பிடிச்சிருக்கிறது, ஏன்னா 300 டீம் வந்து பார்த்திங்கன்னா 12th பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. ஸோ 11th பொசிஷன் பார்த்திங்கன்னா TGBSG ஸ்போர்ட்ஸ் வித் 33 பாயிண்ட்ஸ், ஒரு நல்ல ஒரு கேம் ப்ளே கொடுத்தாங்க, சூப்பராக ப்ளே பண்ணாங்க ஷார்ட் ரேஞ்சில். ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா 11th பொசிஷன். 10th பொசிஷன் பார்த்திங்கன்னா 7 ஷாட், ஸோ வித் பார்த்திங்கன்னா 37 பாயிண்ட்ஸ். எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும் 7 ஷாட் பார்த்திங்கன்னா ஐ பேண்டிட் கில்ட். ஸோ அவங்க டீமோட செகண்டு ரெண்டு டீம் செலக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ 7 ஷாட்லேருந்து அதுலேருந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 10th பொசிஷன் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 9th பொசிஷன் பார்த்திங்கன்னா வென்னின் பிளாக். ஸோ பார்த்திங்கன்னா 43 பாயிண்ட்ஸோட பார்த்திங்கன்னா 9th பொசிஷன் எடுத்துருக்காங்க. ஒரு அன்கேப்டட் டீம்னு சொல்லலாம். ஸோ வந்ததுனால பார்த்திங்கன்னா வேற மாதிரி செலக்ட் ஆகி பார்த்திங்கன்னா ஃபைனல் வரைக்கும் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8th டீம் ஜேம்ஸ் பாண்ட், எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நாட் நட்ஸ் ஆன் மணி அவரோட கில்டு. ஸோ அவர் கில்டு ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ண அந்த பிளேயர்ஸ் தான். ஸோ 8th பொசிஷன் எடுத்துக்கிறாங்க வித்து பார்த்திங்கன்னா 43 பாயிண்ட்ஸ். அப்புறம் 7th பொசிஷன் பார்த்திங்கன்னா NFG ஸ்போர்ட்ஸ். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 44 பாயிண்ட்ஸோட பார்த்திங்கன்னா 7th பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ சூப்பராக டேக்கிள் பண்ணாங்க, வில்லன்ஸ் டீமெல்லாம் சூப்பராக ப்ளே பண்ணாங்க ஷார்ட் ரேஞ்சில் வில்லன்ஸ் டீமுக்கு ஆப்போசிட்டில். ஸோ நல்ல ஒரு கேம் ப்ளே பார்த்திங்கன்னா NFG ஸ்போர்ட்ஸ். அப்புறம் 6th டீம் பார்த்திங்கன்னா டீம் வில்லன்ஸ், ஒரு ஆக்கரச ப்ரோ டீமு. ஸோ இவங்களுமே பார்த்திங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணாங்க, ஷார்ட் ரேஞ்சாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்சாக இருந்தாலும் சரி சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 48 பாயிண்ட்ஸ் வரை பார்த்திங்கன்னா 6th ப்ளேஸ் பிடிச்சிருக்காங்க நம்ம டோர்னமெண்ட்டில். ஸோ 5th பொசிஷன் பார்த்திங்கன்னா டீம் ஃபார்மர். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் வரை பார்த்திங்கன்னா 5th பொசிஷன் பிடிச்சிருக்காங்க நம்மளோட விவசாய கோபுரம் டீம் தான். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ப்ளே பண்ணுற ஒரு டீம். ஸோ நல்ல பொசிஷன் பிடிச்சாங்க. 4th டீம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜல்லிக்கட்டு புல்ஸ், சதீஷ் SB ப்ரோட டீம். ஸோ அவர் வேறு மாதிரி ப்ளே பண்ணாங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியான ப்ளே பண்ண டீம்ஸு. ஸோ ஷார்ட் ரேஞ்சாக இருந்தாலும் சரி பார்த்தா லாங் ரேஞ்சாக இருந்தது சூப்பராக டேக்கிள் பண்ணி சமயம் பார்த்திங்கன்னா பொசிஷன் பாயிண்ட் எடுத்து பார்த்திங்கன்னா டாப் 4 வந்திருக்காங்க வித் 65 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd டீம் பார்த்தீங்கன்னா டீம் S1X. ஸோ ஐ பேண்டிட்டோட டீமு. ஸோ அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி விளையாட வந்த டீமு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 67 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ வித்து பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷன் வேறு மாதிரினே சொல்லலாம் கண்டிப்பாக. அடுத்து நம்ம கண்டிப்பாக 2nd பொசிஷன் பார்த்தாகணும். 2nd பொசிஷன் பார்த்திங்கன்னா நம்ம டேமேஜ். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 68 பாயிண்ட்ஸ். ஸோ 2nd 3rd பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஸோ அந்த 1 பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டேமேஜ் 2nd ப்ளேஸ் வந்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப், பார்த்தீங்கன்னா 2nd ப்ளேஸ் பிடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டீமுங்க, சூப்பராக ப்ளே பண்ணாங்க. ஷார்ட் ரேஞ்சாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா சூப்பராக டேக்கிள் பண்ணாங்க எல்லாத்துலேயுமே. லாஸ்ட் ஜோன் வரைக்கும் பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஜோனில் சூப்பராக ப்ளே பண்ணி அதாவது செமிஃபைனல்ஸில் லீக்லேயே எனக்கு தெரியல. ஸோ தொடர்ந்து 3 மேட்ச் பார்த்திங்கன்னா பூயா அடித்தாங்க டேமேஜ் டீமு. ஸோ ஒரு வேறு லெவலான ஒரு டீம்னே சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனல் யாருன்னு பார்த்தாங்கனால கண்டிப்பாக அவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு தெரிஞ்சாகணும் கண்டிப்பாக. ஸோ வாங்க பார்த்துடலாம். ஸோ யார் அந்த வின்னர்னா பார்த்தீங்கன்னா 71 பாயிண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா 1st ப்ளேஸை நம்ம டோர்னமெண்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டாமினேஷன் நம்ம டோர்னமெண்ட்டில் கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டீம் தான். ஸோ அதாவது லாஸ்ட் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா பூயா ப்ளே பண்ணாங்க. ஸோ பாருங்கள் யாருன்னு. ஜனங்க யாரும் அவனை
ஆகலனா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ பார்த்துருப்பீங்க நம்ம டோர்னமெண்ட் வின்னர் பார்த்தீங்கன்னா டிஜிபி சிங்கம். ஸோ அவரோட டீம் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் எடுத்துருக்கிறாங்க வித் 71 பாயிண்ட்ஸோடு எடுத்துருக்காங்க. ஒரு வேறு லெவல் டாமினேஷன். ஸோ 300 டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூயை அடித்து அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷன் எடுக்கிறது நம்ம எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதுவும் டோர்னமெண்ட்டில் எல்லா டீம்ஸுமே நல்லா ப்ளே பண்ணுற ஒரு டீம்ஸ். ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாமினேஷன் கொடுத்து சூப்பராக ப்ளே பண்ணாங்க. வேறு லெவல் ஹேட்ஸ் ஆஃப் டிஜிபி சிங்கம். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம டோர்னமெண்ட்டோட வின்னர். ஸோ இன்னோட பார்த்தீங்கன்னா நம்ம டோர்னமெண்ட் முடிஞ்சு. ஸோ இனிமேல் நாங்கள் மேலும் ஏதாச்சும் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே டியூனடாக இருங்க. ஸோ வித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எப்போதுமே பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டால் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் கைஸ், கீப் ராக்கிங். பை பை ஃப்ரம் தாமோ.